மனித குலத்துக்கே சொந்தமான கையிருப்பு வேறு ஜீவராசிகள் செய்ய முடியாத செயலாகும் இந்த திருப்பு ஜீவராசிகள் செய்ய முடியாத செயலாகும் கலைவாணரின் நன்கொடை தர்ம கணக்கில் வருமான வரி அலுவலகம் வரை மிகவும் பிரபலம். 1941 வருடம் கோவையில் வருமான வரி அலுவலகத்தில் அசோகா பிலிம்ஸ் கணக்கு விளக்குகளை எடுத்துக்கொண்டு வந்திருந்தார் அந்நிறுவனத்தின் கணக்காளர் திரு வேங்கடம். கணக்குகளை பார்த்து கொண்டிருந்த வருமான வரித்துறை அதிகாரி, என்னையா தர்மம் தர்மம் எழுதியிருக்கு, நீங்க காட்டுற கணக்குல பேர் பாதி தர்மத்துக்கே போயிருக்கு, இதை எப்படி நம்புறது, இதெல்லாம் உண்மையானதுதான்னு எப்படி வரிவிலக்கு கொடுக்க முடியும் என்று கேட்டார். திருவேங்கடத்துக்கு என்ன சொல்வதென்று புரியவில்லை. என்னென்னவோ சொல்லி பார்த்தா, சார் இதுல இருக்கிற கணக்கெல்லாம் உண்மையானதுதான், பொய் கணக்கு எழுத வேண்டிய அவசியம் எல்லாம் இல்லை, நீங்க ஒரு ஆபீசர்ன்றதை மறந்துட்டு ஒரு சாதாரண மனுஷரா எங்க ஆபீஸுக்கு போங்க, என் மகளுக்கு கல்யாணம், வரதட்சணை காரணமா கல்யாணம் நின்றுடும்னு என்எஸ் கிருஷ்ணன் கிட்ட சொல்லி பாருங்க, அப்புறம் அவர் என்ன சொன்னாரு என்ன செய்யறாருன்னு பார்த்துட்டு வந்து இந்த கணக்குல எல்லாம் சரி பாருங்க என்றார் அனுமந்தராவ் என்ற அந்த அதிகாரி. கொஞ்சமும் யோசிக்காமல் உடனே ஒரு வண்டியில் ஏறி புறப்பட்டு விட்டார். அசோகா பிலிம்ஸ் இருந்த சென்ட்ரல் ஸ்டுடியோ வாசலில் இறங்கி கொண்ட ஹனுமந்தராவ் அதிகார தோரணை எதுவும் இல்லாமல் ஒரு சாதாரண மனுஷனாக என்எஸ் கிருஷ்ணனை தேடினார். என்எஸ் கிருஷ்ணன் வந்தார் வெற்றிலை பெட்டியோடு. யார் நீங்கள், உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். ஒரு பெண்ணை பெற்றவன் நான், 1000 ரூபாய் இல்லாததால பெண் கல்யாணம் தடைபடும் போல் இருக்கிறது என்றார் ஹனுமந்தராவ். 1000 ரூபாய்க்காக நல்ல காரியம் நிற்க வேண்டாம், தயவு செய்து கொஞ்ச நேரம் இருங்க, என்னோட ஆள் இன்கம் டேக்ஸ் ஆபீஸ் வரைக்கும் போயிருக்காரு, அவர் வந்துடட்டும், நீங்க கேட்ட பணத்தை வாங்கிட்டு போகலாம், என்னோட கார்லயே உங்களை அனுப்பி வச்சிடறேன் என்றார் கிருஷ்ணன். ஹனுமந்தராவுக்கு அவர் சொன்னதை கேட்டதும் இன்ப அதிர்ச்சியாக இருந்தது. ஐயா கிருஷ்ணா, உங்க அப்பா உனக்கு கர்ணன் தான் பேர் வச்சிருக்கணும், தவறி போய் கிருஷ்ணன் வச்சிட்டாரு, இன்கம் டேக்ஸ் ஆபீசரே நான் தான், உங்க ஆள் வந்து உங்க தர்ம குணத்தை பத்தி சொன்னாரு, அதை நம்பாம தான் நேர்ல வந்தேன், இனி நான் இருக்கிற வரைக்கும் உங்களோட தர்ம செலவுக்கு வரி விலக்கு தரேன், ஆனா நீங்க கொடுக்கற பணத்துக்கு வவுச்சர் மட்டும் எழுதி வாங்கி வச்சுக்கணும் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார். கிந்தனார் என்ற நாடகத்தை என்எஸ்கே நடத்தியதே பல பேருக்கு உதவத்தான். அந்த நாடகத்தை நடத்தும் போதெல்லாம் வசூலாகும் தொகையில் பெரும் பகுதியை நன்கொடையாக கொடுத்து விடுவார். எந்த ஊருக்கு போய் கிந்தனாரை நடத்தினாலும் வசூலான தொகை அப்படியே ஏதாவது ஒரு அமைப்புக்கு கொடுத்து விடுவது என்பது வாடிக்கையாக கொண்டிருந்தார். ஒரு வாரம் திருப்பூர் தமிழிசை சங்கத்துக்காக நிதி, அடுத்த வாரம் சங்கீத சபைக்காக, அதற்கும் அடுத்த வாரம் கால்பந்தாட்ட கிளப், இன்னும் சில வாரங்களுக்கு பிறகு பள்ளிக்கூடத்துக்காக நிதி, பெங்கால் நிவாரண நிதி, யாராவது நன்கொடை கேட்டு விட்டார்களா, போடு உடனே கிந்தனாரை வசூல் அப்படியே நன்கொடையாகிவிடும். மக்கள் கஷ்டப்படக்கூடாது, மக்களுடைய நலனுக்காக உதவி செய்ய வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கமாக இருந்தது. இரண்டாம் உலக போர் நடந்து கொண்டிருந்த சமயத்தில் 1944 மட்டும் பல லட்சக்கணக்கில் உதவி செய்திருக்கிறார் என்எஸ்கே. யுத்த காலம் என்பதால் பண உதவி மட்டுமின்றி மூட்டை மூட்டையாக அரிசியும் வாங்கி கொடுத்திருக்கிறார். வாழ்நாள் முழுவதும் தன்னுடைய பணம் ஏழைகளுக்கு உதவ வேண்டும் என்பதையே நோக்கமாக கொண்டிருந்தவர் அவர்.